Hi friends, welcome to Nithra YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கறிப்பட்டி எப்படி தயாரிக்கிறதுனோ அதுல இருந்து நம்ம எப்படி அதிகப்படியான லாபம் பெறறதனாலும் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்க subscribe பண்ணாம இருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் கருப்பட்டி காப்பின்னா ஸ்பெஷல் தாங்க. பதநீரை காய்ச்சி அதிலிருந்து பெறப்பட கருப்பட்டிக்கு சுவை, மனம் மற்றும் மருத்துவ குணம் எப்பவுமே அதிகமாக தாங்க இருக்கும். பனங்கருப்பட்டியில சுக்கு, மிளகு, திப்பிலியும் சேர்த்து தின்பண்டமாகவும் தயாரிக்கலாங்க. உடல் நலத்துக்கு உகந்ததாக இருப்பதால் இது எப்போதுமே மக்களிடையில அதிக வரவேற்பு இருந்துட்டு தாங்க இருக்கு. இந்த தொழிலை நீங்க தொடங்கினா குறைந்த காலத்திலே நம்ம அதிகமான வருமானம் பெறலாங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பனை பதநீர், சுக்கு, மிளகு, திப்பிலி மற்றும் அலுமினிய பாத்திரம். இப்ப தயாரிக்கும் முறையை பத்தி பார்க்கலாங்க. அலுமினிய பாத்திரத்தை அடுப்புல வைத்து 70 அல்லது 80 லிட்டர் பதநீரை ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. அதனுடன் சுக்கு, மிளகு ஆகியவற்றையும் சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டுங்க. நன்றாக கொதிச்சு பாகானதுக்கு அப்புறம் அடுப்புல இருந்து அதை இறக்கி வைக்கணுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் அச்சு பலகையில ஊத்தணும்னா அரை மணி நேரத்துல அப்படியே கட்டியா மாறிடுங்க. பிறகு அச்சு குழியிலிருந்து எடுத்து அதையும் கொஞ்ச நேரம் ஆற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தயாரிக்கப்பட்ட கருப்பட்டிகளை நம்ம பேக்கிங் செய்து விற்பனை செய்யலாம். விற்பனை செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம். நம்ம தயார் செய்த சுக்கு கருப்பட்டி 1 வருஷம் வரையும் கெட்டு போகாம இருக்குங்க. சுக்கு கருப்பட்டிக்கு அதிகமான வரவேற்பு இருப்பதால நம்ம 100 கிராம் 20 கிராம்களையும் பேக்கெட் செய்து தின்பண்டமாகவும் விற்பனை செய்யலாம். நம்ம தமிழகத்தில் உள்ள சர்வோதய சங்கங்கள், கடலூர் பனைப்பொருள் தயாரிப்பு நிலையம் மற்றும் தமிழகம் உள்ளிட்ட கர்நாடகா, ஆந்திரா, கேரளா மாநிலங்களில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் முக்கியமான விற்பனை நிலையங்களிலும் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க. வாடிக்கையாளர்களின் தேவை வந்து அதிகமாக இருப்பதால இதனுடைய விற்பனையும் எப்பவுமே அதிகமாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த சுயதொழில் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோங்க. இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.